பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகான ஒரு இடம் அந்தமான் தீவுகள் இருக்குல்ல, அங்கே இருந்து கொண்டு தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெரியது. அதில் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் சந்தோஷம். ஒரு மனதில் எப்பவும் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம். ஆனால் என்ன நடக்கிறது, நமக்கு எதிராளியாகிய சாத்தான் ஒருவன் இருக்கிறான். அவன் சின்ன சின்ன காரியத்தை பெரிதாக்கி நம்மை குற்றப்படுத்தி நம்முடைய சமாதானத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவான். உங்கள் வாழ்க்கையில் கூட என்னென்ன ஆண்டவுடைய பிள்ளை, என்னென்ன ஆண்டவுடைய ஊழியக்காரன், உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தப்பெல்லாம் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துறதுனால சிலருக்குள்ள குற்ற மனசாட்சி உண்டாக்கி சந்தோஷத்தை இழந்து கர்த்தருடைய ஊழியத்தை கூட செய்யாதபடி முடக்கப்பட்டு போகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல சகரியா 3 சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. 4 நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரன், அவன் அந்த அழுக்கான வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறான். அப்பொழுது சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இவனே அழுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிறான், இவன்கிட்டே பரிசுத்தம் இல்லை, இவன் எப்படி ஒளி செய்ய முடியும் என்பதாய் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அப்ப ஆண்டவர் பாருங்க, தூதனுக்கு கட்டளையிட்டு பழைய அழுக்கான வஸ்திரத்தை களைந்து புதிய வஸ்திரத்தை கொடுத்து, பார், நான் உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன், நீ பயப்படாதே என்று ஆறுதல் படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சாத்தான் குற்றப்படுத்துகிறவன், சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்கி குற்றப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை முடக்கிவிட நினைப்பான். உன் ஜெபம்லாம் கேட்கப்படாது, உனக்கெல்லாம் அற்புதம் நடக்காது, நீ ஜெபிச்சாலாம் கேட்க மாட்டாரு, உன்கிட்ட தான் இந்த பாவம் இருக்குதுல்ல, அப்படிலாம் சொல்லி கொண்டே இருப்பான். பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்முடைய வஸ்திரம் சில சமயம் அழுக்காகிவிடும். அதனால் ஆண்டவர் நம்மை புறக்கணித்து விடுவதில்லை, அந்த பாவ வஸ்திரத்தை களைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால் தான் இயேசு சொல்கிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. நான் ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை பின்பற்றுகிறவனாக இருந்து கோவப்பட்டுட்டேனே, ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேனே, இந்த தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி, எப்போ அது தப்புன்னு நீங்கள் உணர்றீங்களோ இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு சாத்தான் உங்களை குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் இயேசு, நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு உங்களுக்கு புதிய, நான் பரிசுத்தமான வஸ்திரத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, உடனே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரம், உள்ளத்தில் இருக்கிற குற்ற மனசாட்சி விலகிவிடும். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாய் இருந்தாலும், அழுக்கான வஸ்திரம் தரித்திருந்தாலும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்த உம்முடைய ரத்தத்தை சிந்தினபடியால், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி, அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து பரிசுத்தமான வஸ்திரத்தை கொடுத்து என்னை பரிசுத்தத்தின் பாதையில நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.